படம் எப்படி இருக்கு? பிரசாந்த் சார் படம், அவர் வந்து சின்ன வயசுலேயே பிடிக்கும். அது இந்த தியேட்டரில் வந்து அவர் மேலே இருந்தால் நான் கீழே இருந்தோம். அவரோட பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் படத்தில் வந்து சாங்ஸ் நல்லா கொடுத்துருந்தாரு, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சீக்வன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்காரு. சந்தோஷ் நாராயண் சார், நாகராஜன் சார் டேரக்டர், அவர் வந்து இந்த கதையை வந்து என்னென்ன அந்த காஸ்ட் இருக்குல்ல அந்த இது எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாரு. எல்லாருமே வந்து அந்த ஆக்டாக இருந்தாங்க, அந்த கதைக்கு என்னவோ தேவையோ அந்த விஷயமே எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த பூயார் தம்பி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேம், அப்புறம் சிம்ரான் மேம், அப்புறம் சமுத்திரகனி அவர், அதுக்கப்புறம் எல்லாம் அந்தந்த கேரக்டர் எல்லாருமே மற்றபடி பிரசாந்தும் சிம்ரனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நடிச்ச படம்லாம் கேட்டு இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதான் இவங்க ஹீரோ ஹீரோனியா பார்த்தவங்க வந்து ஹீரோவா வில்லன் வில்லியா பார்க்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு படத்துல. நாங்க வந்து ஒரு நினைச்சிட்டு வந்து ஒன்று, ஆனால் இங்க உள்ள பார்த்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த கதைங்களாம் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ரீமேக் படம் பார்க்கல, அதனால எனக்கு வந்து இந்த படம் வந்து புதுசா தெரிஞ்சு. இந்த படத்துல எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதனால எல்லாம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒன்னு கிளைமேக்ஸ் தான் வேற லெவல், அந்த கதைக்கு என்னவோ அந்த கிளைமேக்ஸ் சூப்பரா கொடுத்துருக்காரு. மற்றபடி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? படம் எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கு படம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்குப்பா. அம்மா தயாரிக்க, அப்பா வந்து டைரக்ட் பண்ண, பையன் நடிக்க, மற்றவங்க எல்லாம் கூட இருக்க, மற்ற கேரக்டர்லாம் பின்னி எடுக்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். படம் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே சூப்பர், ஓகேவா? படம் அருமையா இருக்குது. சந்தோஷ் நாராயண் சார் இயக்கம் நல்லா இருக்குது, அது இசையமைப்பு தியாகராஜன் சாரோட இது 7வது படம், அதுக்குண்டான எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இந்தியை விட தமிழ்ல வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும், மேக்கிங் அந்த அளவுக்கு திறமையா எடுத்திருக்காங்க, கரெக்டா இருக்குது. ஓகேவா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரசாந்தும் சிம்ரனும் நடிச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து மேல ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க, எனக்கு இன்னும் அந்தகன் பார்க்க வந்த மாதிரி தெரியல. மறுபடியும் நான் ஜோடி படம் பார்க்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஜோடியிலயும் அந்த பக்கம் அந்தகன்லயும் உட்காந்துருந்தாங்க. படம் சூப்பர், ஓகேவா? அது மாதிரி நல்லா இருக்குது காம்பினேஷன். ஓகே, கொஞ்சம் ஒரு 34 வருஷம் கழிச்சு 50வது படம் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு 9 வருஷத்துலேயே 25 ஃபிலிம்ஸ் வந்து ஜோடி படத்தை முடிச்சாரு. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லேட்டு தான், ஆனா என்ன கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்த பிறகு இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். யோகி பாபுலாம் எப்படி? யோகி பாபு ஓகே, அதான் பேசுற மாதிரிதான் வராரு, ஒன்னும் காமெடி பண்ற மாதிரி நமக்கு தெரியல. இருந்தாலும் ஊர்வசியக்கா நடிப்பு ராட்சசி வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஓகேவா? சமுத்திரகனி, அதான் சமுத்திரகனி சார் அந்த கேரக்டர் பண்ணிருக்க கூடாது அண்ணே, கள்ளக்காதல்லாம் நமக்கு வேணுமானே. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வந்து ஒரு 2-3 சீன் தான் வராரு, நல்லா பண்ணிருக்கிறாரு. ஓகே, போலீஸ்கார் கேரக்டர் நம்ம நவரசன் நாயகன் காட்சி, அதான் மௌன ராகத்துல ஒரு சீன் வந்த மாதிரி அந்தகன்ல ஒரு சீன் வந்திருக்காரு, அதை சிறப்பா பண்ணிருக்காரு. ஓகேவா? படத்துல பிடிச்ச சீன்? ஆமா, படத்துல பிடிச்ச சீனுனா அதான் அந்த கண்ணு தெரியாத சீனும் கண்ணு தெரிஞ்ச சீனும் சேர்த்து பண்ற அந்த எல்லா சீனுமே வந்து அருமையா வந்து நடிப்புல விளையாண்டு இருக்காருன்னா நம்ம பிரசாந்த் அண்ணன் சொல்லணும், நல்லா பண்ணிருக்காங்க. சிம்ரனை ஹீரோயினியாவே பார்த்துட்டு இப்ப வில்லியா பார்க்கும் போது எப்படி? ஏன் அவங்க பார்த்தேன் ரசித்தேன்னு வில்லி பண்ணிட்டாங்கப்பா. அந்த அதான் நான் அவங்கள்ட்ட பார்த்து சொன்னேன், அக்கா அந்த படத்தை விட இந்த படம் நல்லா தூக்கி சாப்பிட்டீங்கன்னு. ஏன்னா பார்த்தேன் ரசித்தேன்ன விட இந்த படத்தை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல அதிகமா நடிப்பே வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் மேடத்துக்கு மட்டும்தான். ஏன்னா எப்பயுமே ஒருத்தர் நல்லவன் தானா, ஒருத்தர் கேட்டவன் இருப்பான், ரெண்டும் இருந்தாதான் படம் இல்லையா. அந்த கெட்ட கேரக்டரை வந்து அந்த வில்லி கேரக்டர் வந்து செம்மையா, அதாவது தேவைக்கேற்ற மாதிரி ஒரு வில்லி. ஓகேவா? அநியாய வில்லி எல்லாம் கிடையாது. நம்ம மாட்டிக்குவோன்றப்ப ஒருத்தன் உள்ள எந்திரிச்சு வெளியே வருவான் இல்லையா, அதை தான் நம்ம வில்லன்னு சொல்றோம். அதை நல்லா பண்ணிருக்கோம்.